அதிமுகவினுடைய நிலைமை இன்று எப்படி இருக்கு? தோண்டுட்டாங்களா, தேக்க நிலை எட்டிட்டாங்களா, இல்லை மீண்டு வருவாங்களா? 26ல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா, இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 20% ஓட் ஷேருக்கான திமுக வந்திருக்க வேண்டியதில். எப்படி இருந்த கட்சி? எல்லாத்தையும் விரலை விட்டு ஆட்டின கட்சி. அதாவது வந்து ஜெயலலிதா வந்து கூட்டணியில் இல்லாமலாம் ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் திமுக அவங்களுடைய சரித்திரத்திலே கூட்டணியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அந்த கட்சி வந்து சரியாக ஒன்றா இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து அடுத்த ஆளுங்க ஜெயிக்கிற சூழ்நிலை சூழ்நிலை வந்துச்சு. சரியாக இல்லைன்னா என்ன? ஒற்றுமை இல்லைங்க. இப்போ நீங்கள் அதிமுக எத்தனை பீஸாக போயிடுச்சு? இப்போ ஓபிஎஸ் தனி, தினகரன் தனி, சசிகலா குரூப் தனி, எடப்பாடியினுடைய குரூப் தனி. இல்லை, இப்போ எடப்பாடியை தவிர நீங்கள் சொன்ன மற்றவர்கள் பின்னாடிலாம் பெரிய கூட்டமே இல்லையே. சூப்பர். எத்தனை கோடி மக்கள்னு சொல்கிறாங்க அதிமுக? எங்களுடைய தொண்டர் தொண்டர் கூட்டம் எத்தனைன்னு சொல்கிறாங்க? 2.5 கோடி. 2.5 கோடி ஓட்டு எத்தனை வாங்கினாங்க? இப்போ ரொம்ப கம்மியில்ல, 89 லட்சம் ஓட்டு. அப்போ 2.5 கோடி தொண்டர்கள் உங்களுக்கு இருந்தால் ஏன் 89 லட்சம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்குது? என்னென்னா நீ நானுங்கிற போட்டி, ஈகோ. இன்றைக்கி வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிறதே இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து கட்சி எப்படி, நீங்கள் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு 2 வருஷம் 1 வருஷம் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் மீதி 2 வருஷம் என்ன ஆட்சி நடந்துச்சங்க? எல்லாம் இவங்க குடிமை பிடிச்ச கூவத்தூர் கூத்து, ரெசார்ட் இது, இந்த எம்எல்ஏவை வாங்குறது, இவங்க காலில் ஒழுவுறது, சாஸ்டாங்கம் இதுதானே நடந்துச்சு. நம்ம அது தானே கூத்து பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3-3.5 வருஷம் நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம். நம்ம கட்சிக்கு கட்சிக்காரங்களுக்குலாம் என்னென்ன பண்ணுவோமோ பண்ணிப்போம். கடந்த அடுத்த 1.5 வருஷத்தில் எதெல்லாம் நம்ம நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு, அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு பண்ணுவோம். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து இந்த மறதிங்கிறத ஒன்று அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வராங்க. அப்போ இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் கட்சியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இது விஜய் வரும்போது வேணால் கேட்பாங்க, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் கொள்கை கோட்பாடை வச்சு தான் கூட்டணி சேர்ந்துருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டாங்களாம் கிடையாது. நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிப்பேன், நீங்கள் அப்படியே டேபிளை திருப்புங்க. இதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாவு வந்து அதிமுகவில் நடந்திருந்தால், அந்த ஆட்சியில் நடந்திருந்த 64 பேர் உயிர் போயிருந்தா இந்நேரம் திமுக என்ன பண்ணியிருக்கோம்? தமிழ்நாடே பரபரப்பாக இருக்குமே. அந்த அளவுக்கு இருக்கா இப்போ? அப்போ அதிமுக வந்து ஒரு திமுக அளவுக்குலாம் அவங்க போராடல. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் திமுக ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குல்ல தமிழ்நாட்டில்? என்ன ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எங்கே குரல் கொடுத்தீங்க நீங்கள்? உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்தே முடிய மாட்டேங்குது, நீங்கள் ஊர் பஞ்சாயத்தை எப்படி போய் தீர்ப்பீங்க? நான் கேட்குறது நீங்கள் முக்கியமான விஷயத்தை பேச விடலன்றீங்க, அதனால் வெளியே நடப்பு. வெளியே வந்து என்னத்தை பண்ணீங்க? முக்கியமான விஷயம் நீங்கள் பேசக்கூடிய இடம் வந்து சட்டசபையா இல்லை வெளியே வந்து மீடியா? நீங்கள் சட்டசபையில் பேசும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் வேறு. ஆமாம், நீங்கள் சமூக நீங்கள் வெளியே பேசுகிற வார்த்தையை விட சட்டசபைக்குள்ளார ஒழிக்கிற குரல் உங்களுக்கு 1000 மடங்கு பவர்ஃபுல். அப்போ அங்கே இது பண்ணணும். அட்லீஸ்ட் அதுக்கப்புறம்னாச்சுக்கு வந்து இப்போ அந்த போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணுறாங்க. பட் இந்த போராட்டம் பத்தாது, ஒரு நாள் உண்ணாவிரதம்னு என்னத்து பண்ண போகிறீங்க நீங்கள்? என்ன உங்களுடைய டிமாண்ட் என்ன? அதிமுக இதில் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? இந்த போராட்ட நெட்வொர்க்கே கைது பண்ணணும், திமுக தான் இதை காய்ச்சது, சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய டிமாண்டே பாருங்கள், ஒரு சிபிஐக்கு போச்சா முடிஞ்சுச்சா இந்த ப்ராப்ளம்? சிபிஐ டாஸ்மாக்குங்கிற ஒரு அரக்க பூதம் இருக்கிறது. அப்போ அப்போ இது என்ன பெரிய போராட்டமாக தெரியுதா இது? ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. இருக்கிற டிஸ்டிலரிஸ் பூராமே 2 கட்சியும் தானே ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்ததை நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஒரு எடப்பாடியினுடைய ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிற மாதிரி வெளியே நாங்கள் வந்து இந்த பை எலெக்ஷனுக்காக காசு விளையாடுங்கிறதுக்காக நிறுத்தலை, ஆனால் நின்னா தோற்று போயிடுவாங்கன்னு கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்திருக்காங்க நிறுத்தினதுக்கெலாம் நான் எனக்கு அது கருத்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் வந்து சாதாரண ஆளுங்கள் எடப்பாடி. ஓகே, நீங்கள் முதலே நம்ம பேச மாதிரி இத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் எப்படி பதவிக்கு வந்தாருன்னு தெரியும். வந்ததுக்கப்புறம் யார் மூலியமாக வந்தாமோ அவங்களே கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சு. சார், இன்றைக்கி தன்னுடைய கட்சியில் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அளவுக்கு ஒரு திங்க் பண்ணுற ஆள் வந்து சாதாரணமாக வந்து நான் நின்னா தோற்றுருவேன், நான் தோற்று போயிட்டுன்னா என்னை கட்சிக்காரன் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக நிற்கலங்கிறதுலாம் என்னுடைய சிற்றறிவுக்கு அது ஒத்து வரல. ஸோ இந்த பாமகக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்காக அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் பார்க்குறோம். அதை தான் சீமானும் இங்கே வந்து அவர் உள்ளார போடுறார் இப்போ. வணக்கம் சார். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டு அரசியல் சூழலை நல்லா உற்று கவனித்தோம் அப்படின்னா, அதிமுக வந்து ஒரு இரட்டை தலைமையாக இருக்கும் பொழுது தோல்விகள், அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் தோல்விகள், ஒற்றை தலைமையாக வந்துட்டு இனிமேல் கட்சி எங்களோடது தான், இனிமேல் என்ன சொல்கிறது, ஒரு சிங்கரன்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாமே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் தோல்வி. இதனுடைய எதிரொலியாக விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் போட்டி இடலை அப்படின்னு சொன்னாங்க. காரணம், இது ஜனநாயக முறைப்படி நடக்காது, ஈரோடு ஈஸ்ட்லேயே நாங்கள் பார்த்துட்டோம் திமுக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு பிறகு அதிமுக
மீண்டும் வந்திருக்கிறாங்க. ஒரு போராட்டங்கள்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் நடத்துகிறாங்க, அசம்பிளியில் கேள்விகள் எழுப்புறாங்க, அது தொடர்ச்சியாக சஸ்பெண்டாக நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய அப்சர்வேஷனில் ஒரு வைடர் ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா அதிமுகவினுடைய நிலைமை இன்று எப்படி இருக்குது? தோண்டுட்டாங்களா, தேக்க நிலை எட்டிட்டாங்களா, இல்லை மீண்டு வருவாங்களா? 26ல் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். ஓகே, பெரிய கேள்வி இது. நடந்து முடிஞ்ச தேர்தலை வச்சு பார்க்கும்போது 2024 எம்பி தேர்தல், எம்பி தேர்தலை வச்சு பார்க்கும்போது ரெண்டு திராவிட கட்சிகளுமே திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டுமே அவங்களுடைய செல்வாக்கை இழந்து தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம் என்னடா 40-40 எடுத்திருக்காங்க சார், என்ன இப்படி திமுக சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். திமுக சீட்டு 40-40 எடுத்தாலும் ஓட் பர்சன்டேஜ் தனிப்பட்ட முறையில் திமுகவா போன தடவை 24 நின்னாங்க. அதில் ரெண்டு சீட்டு, ஒன்று வந்து ரவிக்குமார் விசிகே, இன்னொன்று வந்து ஈரோடு கணேசமூர்த்தி மதிமுக. ஸோ இதை நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூட 22 மட்டும் போன தடவை நின்னதாக எடுத்துட்டு இந்த தடவை அவங்க நின்று 22 எடுத்திங்கன்னா 11% ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு. ஓகே, அதாவது சற்றேறக்குரிய 15 லட்சம் வாக்கு போயிடுச்சு. பெரிய நம்பர், 15 லட்சம் வாக்கு போயிடுச்சு. திமுகவுடைய தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஓட் ஷேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 27 கீழே, 26.98 அந்த ரேஞ்ச் தான், 27 கூட டச் பண்ணல. சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் மக்கள்கிட்ட வாக்கு வந்து குறைஞ்சிருச்சு, மக்கள் ஆதரவு குறைஞ்சிருக்கு, அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தத்திலேருந்து அவங்க எவ்வளோ தூரம் விலகியிருக்காங்க மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க சொல்கிறது, நாங்கள் இந்த 3 காட்சியினுடைய பொற்கால ஆட்சியினுடைய பலன் தான் இந்த 40 சீட்டு, நாங்கள் 200 இது அடுத்த தடவை 200 சீட்டு எடுப்போங்கிறாங்க. இதெல்லாம் வெளியே மக்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமே ஒழிய உள்ளார ஆழமாக போய் டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆழமாக நம்பருக்குள்ளார போய் பார்த்தோம்னாக்கா அந்தளவுக்குலாம் அங்கே வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் திமுக அப்படி புரிஞ்சுக்கிறதா, திமுக வந்து யார் யார் கூட சேரணும், யார் யார் கூட சேரக்கூடாது அப்படின்ற ஒரு கேமை திமுக வெளியிலேருந்து ப்ளே பண்ணது ஒரு காரணமா? கரெக்ட், அதாவது வந்து ரெண்டு வகையில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒன்று உங்களுடைய பலத்தை நம்பி ஜெயிக்கிறது ஒன்று, அடுத்தது எதிராளியை வீக் பண்ணுறது ஒன்று. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா திமுக வந்து எதிராளியை வீக் பண்ணுறது இன்றைக்கி வந்து அவங்களையும் பலப்படுத்துகிறாங்க, ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே அவங்க பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி அதிமுகவினுடைய திமுகவினுடைய அலையன்ஸினுடைய ஓட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா சற்றக்கூடிய 47% இருக்குது. அதில் இவங்களுடைய ஓட் ஷேர்னு எடுத்திங்கன்னா வெறும் 27 கீழே தான். நீங்கள் 27 கூட வச்சுங்க, 20% ஆஃப் ஓட் ஷேர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் அலையன்ஸ் பார்ட்டி. ஆமாம், காங்கிரஸ் 10%, விசிகா ஒரு 2 கம்யூனிஸ்ட் 2 மார்க்சிஸ்ட் 2 இதையெல்லாம் நீங்கள் கூட்டி வச்சு பார்க்கும்போது மொத்தம் அடுத்த 20% வந்து மற்ற கட்சியிலேருந்து வந்திருக்கு. அப்போ உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா 39 போன தடவை தமிழ்நாட்டில் போட்டியிட்டதில் வெறும் 5 தான் போன 2019 வாங்கின வாக்கை விட இந்த தடவை அதிகமாக வாங்கியிருக்காங்க. எத்தனை தொகுதியில்? 5 அவுட் ஆஃப் 39. அதில் திமுக 22 நின்றதில் ஒரே ஒரு தொகுதியில் தான் சீட்டு போன தடவை விட ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது திமுக வந்து வீக்காக தான் இருக்குது. வெளியே வேணால் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ நம்ம கிரிக்கெட்டே நடக்குது, கிரிக்கெட்டில் அல்டிமேட்டாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆனால் வந்து அந்த மேட்சை முடிஞ்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி ஜெயிச்சிங்க, என்ன பண்ணீங்க, பேட்டிங் எவ்வளோ, எந்த பேட்ஸ்மேன் அடிச்சு, பைஸில் எவ்வளோ வந்துச்சு, எக்ஸ்ட்ராஸில் எவ்வளோ வந்துச்சு, அடிச்சு ரன் எடுத்த எவ்வளோ, ஸோ குவாலிட்டி ஆஃப் கேம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் வின்னிங்காக அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி. இதே நீங்கள் அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே இன்டகிரேட் பண்ணிட்டோம், இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 20% ஓட் ஷேருக்கு அதிமுக வந்திருக்க வேண்டியதில்லை. எப்படி இருந்த கட்சி, எல்லாத்தையும் விரலை விட்டு ஆட்டின கட்சி, அதாவது வந்து ஜெயலலிதா வந்து கூட்டணியில் இல்லாமலாம் ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் திமுக அவங்களுடைய சரித்திரத்திலேயே கூட்டணியில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஆட்சியில் இருப்பாங்களே ஒழிய, ஆனால் கூட்டணி பலத்தினால தான் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூட ஜெயிச்சு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதிமுக அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அந்த கட்சி வந்து சரியாக ஒன்றா இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து அடுத்த ஆளுங்க ஜெயிக்கிற சூழ்நிலை வந்துச்சு. சரியாக இல்லைன்னா என்ன சொல்ல, ஒற்றுமை இல்லைங்க. இப்போ நீங்கள் அதிமுக எத்தனை பீஸ் ஆஃப் போயிடுச்சு, இப்போ ஓபிஎஸ் தனி, தினகரன் தனி, சசிகலா குரூப் தனி, எடப்பாடியினுடைய குரூப் தனி. இல்லை, இப்போ எடப்பாடியை தவிர நீங்கள் சொன்ன மற்றவர்கள் பின்னாடிலாம் பெரிய கூட்டமே இல்லையே. இல்லை, மொத்த அதிமுகவும் இங்கே தானே இருக்குது, நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள்லாம் இங்கே தான் இருக்குன்றாங்க. சூப்பர், எத்தனை கோடி மக்கள்னு சொல்கிறாங்க அதிமுக எங்களுடைய தொண்டர் கூட்டம் எத்தனைன்னு சொல்கிறாங்க? 2.5 2.5 ஓட்டு எத்தனை வாங்கினாங்க இப்போ? ரொம்ப கம்மி இல்லை, 89 ஓட்டு. அப்போ 2.5 தொண்டர்கள் உங்களுக்கு இருந்தால் ஏன் 89 லட்சம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்குது? நீங்கள் இன்னும்
மதிமுகவையும் இது டிஎம்டிகேவும் கூட எடுத்துங்க, விஜயகாந்த் கட்சியும் எடுத்துங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்த்து எடுத்துங்க. எவ்வளோ வந்துடுது உங்களுக்கு? 1 கோடி ஓட்டு தானே வருது. அதையும் சேர்த்து உங்க கூட்டணி கட்சியும் சேர்த்து 1 கோடி தானே வருது. உங்கள் கட்சியே தொண்டர்கள் 2 கோடி 2.5 கோடி இருக்காங்கன்னா அவங்களே எங்கே போனாங்க? அப்புறம் யார் பின்னாடி போயிருக்காங்க எல்லாரும்? அப்போது இது வந்து அவங்க, அதாவது எப்பயுமே நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் அந்த காலத்துலேயே, அதாவது வந்து எல்லா மாடுகளும் ஒன்றா இருக்கும்போது சிங்கமே வர்றதுக்கு வந்து பயப்படும். ஆனால் மாடுங்க எல்லாம் ஒன்று தனித்தனியாக போய் மேயும் போது சிங்கம் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போய், ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அது அந்த அந்த இதில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுனா ஏடிஎம்கே, அவங்களுக்கு உண்டான ஆன ஸ்பிரிட்டில். இது என்னென்னா நீ நானுங்கிற போட்டி, ஈகோ. இன்றைக்கி வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிறதே இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து கட்சி எப்படி, நீங்கள் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு 2 வருஷம் 1 வருஷம் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் மீதி 2 வருஷம் என்ன ஆட்சி நடந்துச்சாங்க? எல்லாம் இவங்க குடிமை பிடிச்ச கூவத்தூர் கூத்து, ரெசார்ட் இது, இந்த எம்எல்ஏவை வாங்குறது, இவங்க காலில் ஒழுவுறது, சாஷ்டாங்கம் இதுதானே நடந்துச்சு. நம்ம அதுதானே கூத்து பார்த்தோம் நம்ம. அப்போ அதெல்லாம் நடந்து இந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு வரும்போது அதை பவர் இருக்கும்போது நீங்கள் பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங். அந்த பவர் வச்சு கட்சியை நடத்திடலாம், பவரை வச்சு நீங்கள் கட்சியை நடத்தலாம். ஆனால் இப்போ பவர் போனதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் 66 சீட் நீங்கள். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் நிறையா சீட் கிடைச்சிருக்கு. 66 சீட்டு ஜெயிச்சதை வந்து ரொம்ப நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அதாவது இவ்வளோ டிவிஷன் ஆனதுக்கப்புறமும் 66ங்கிறது பெட்டர் நம்பர் தான். சரி. ஆனால் இன்னும் அதாவது என்ன அரசியல்வாதி எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 5 வருஷம் எல்லாம் எந்த கட்சின்னு நம்ம சொல்லு, எந்த கட்சியாக இருந்தாலும் முதல்ல 3 வருஷம் 4 வருஷம் என்ன வேணால் பண்ணிக்கோ, கடைசி 1.5 வருஷம் நீ நல்லா ஆட்சி குடிக்கணும். மக்கள் ஏன்னா மறுதி ஒரு தேசிய வியாதி, கடந்த 1 வருஷம் வந்து நல்லா பண்ணிட்டோம்னா ஓ சூப்பராக பண்ணிட்டாங்க, ஏ முதல்ல 4 வருஷம் தான். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3.5 வருஷம் நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம், நம்ம கட்சிக்கு கட்சிக்காரங்களுக்குலாம் என்னென்ன பண்ணுவோமோ பண்ணிப்போம். கடந்த அடுத்த 1.5 வருஷத்தில் எதெல்லாம் நம்ம நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு, அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு பண்ணுவோம். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து இந்த மறதிங்கிறத ஒன்று அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வராங்க. அப்போ இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கனாக்கா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இப்போயும் அவங்க சொல்லலாம், இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 600,000 ஓட்டு 2019 வாங்கினதை விட இப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே, நம்பர் ஆஃப் ஓட்டை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங்க்கு போனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரன் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? செஞ்சுரி. 30 ரன் அடித்தா போதும், 40 ரன் அடித்தா போதுன்னு எதிர்பார்ப்பீங்க. செஞ்சுரி 70 அவுட் ஆனால் கூட, 90 அவுட் ஆனால் என்னையா சொதப்பிட்டான் அப்படின்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அதிமுகங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, நீங்கள் அவ்வளோ பெரிய பேரியக்கம்னு சொல்லக்கூடிய ஆளுங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்கிறீங்க வந்து இன்றைக்கி நீங்கள் வெறும் 20%ல் தான் இருக்கீங்க. உங்களோட கூட்டணி வர்றதுக்கு யாரும் இல்லையே. உங்களோட கூட்டணி இருக்கிறது வந்து விஜயகாந்த் கட்சியில் ஒரு 5 சீட்டு, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ தானே நீங்கள் கூப்பிட்டு வச்சுருக்கீங்க. உங்களோட கூட்டணியே இல்லையே இன்றைக்கி. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டாம். இல்லை, அதை இவங்க ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்டான வியூவா, இல்லை இவங்க பாஜகவோட இருந்து வெளியில் வந்ததுனால மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கரெக்டான அப்ரோச்சா? ஆ, இது 2 வகையிலையுமே நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா ஒரு 13 சீட்டு வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே. ஆனால் இவருக்கு வந்து எய்ம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி மோடிக்கு எம்பி ஜெயிச்சு கொடுக்கறது இவருடைய வேலை இல்லை. இவருக்கு வந்து அடுத்த எம்எல்ஏ சீட்டு வந்து வரணும், அடுத்தது ஆட்சிக்கு வரணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி டிஎம்கே வந்து 2வது தடவை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. 5 வருஷம்னா அடுத்த 5 வருஷம் வேற ஆள் தான், ஏடிஎம்கே தான். ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கு. ஜெயலலிதா கூட கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே கண்டினியூஸாக 2 தடவை ஆட்சிக்கு வந்ததாக ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவருக்கு வந்து அது ஒரு பிரகாசமான ஒரு இதாக தெரியுது. அப்போ இவங்க பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ரைடு எங்கெங்கெல்லாம் ரைடு போச்சு, என்னென்னலாம் டாக்குமெண்ட்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ரைடு விடுறது போகிறோம் எதுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணுமோ இல்லையோ. அவங்க அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்போ எதுக்கு யாரை தேவையோ, அவங்களுக்கு என்ன பணியை வச்சுக்க முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்த பயத்துக்கு மிரட்டலுக்கெல்லாம் உட்பட்டு தான் கூட இருக்காங்க. ஆனால் அவர் சுதாரிக்கிறார், இவங்களோட இருக்கும்போது நம்ம வந்து மைனாரிட்டி ஓட்டை வாங்க முடியாது. ஸ்டேட் பல்ஸை புரிஞ்சுக்கிறாரு, ஸ்டேட் பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பிஜேபிக்கே ரொம்ப புரியாத புதிராக இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். என்னடா இப்படி ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியாக இருக்காங்களே அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பார்க்கும்போது இவர் வந்து இவங்களோட இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்டு சாலிடாக ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே அலையன்ஸ். அப்போ இது வந்து அன்னோப்போஸ்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோமே. நம்மளும் வந்து இப்போ அண்ணாமலைக்கும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த ஏடிஎம்கே கூடயோ டிஎம்கே கூடயோ கூட்டணியாக ஒரு கட்சி போச்சுன்னா சாவர வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சி தான். தனி மெஜாரிட்டியில் நீங்கள் என்ன தான் நீங்கள் குட்டிக்கரணி அடிச்சினாலும் வர முடியாது. அண்ணாமலையும் இதை சுதாரிக்கிறார். அப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் என்னுடைய பார்ட்டியை வளர்த்தணும், நம்ம வந்து இன்றைக்கி பிஜேபியை வந்து நோட்டாக்கு கீழே நோட்டாக்கு கீழே எல்லாருமே க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்,
இப்போ என்னாச்சு, அவங்க வந்து இன்றைக்கி 11.3% இன்றைக்கி வந்து ஓட் ஷேர் வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த எலெக்ஷனில் போன தடவை லூஸ் பண்ணதுங்களாம் எத்தனை பேருன்னு நம்ம பார்த்தோம். கெயின் பண்ணது மேஜர் கெய்னர் யாருன்னா பிஜேபி அலையன்ஸ், பிஜேபி தனியாகவே. ஓகே, அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் டு 80 lakhs ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது தாமரையில் போட்டிட்டவங்க மட்டும், தாமரையில் போட்டியிருந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 49 lakhs ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11.33% அவங்க வரும். தாமரையில் போட்டிட்டவங்களும் மற்ற கட்சியோட தலைவர்கள் தான். ஆமாம், அதில் வந்து ஒரு 4 seats வந்து அவங்க ஆளுங்க இருக்காங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து விசிகா அவனுடைய எம்எல்ஏ அந்த ரவிக்குமார் எந்த கட்சி எம்எல்ஏ அவர்? டிஎம்கே. டிஎம்கே எம்எல்ஏவாக தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் விசிகா எம்எல்ஏ நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி நாமினேஷன் பண்ணும்போதே கட்சி தலைவராக ஸ்டாலின் தான் சைன் பண்ணியிருப்பார். விசிகாவுக்கு அங்கே திருமாவளவனுக்கு சைனே பண்ணியிருக்க முடியாது. திமுக உறுப்பினராகிட்டு தானே, திமுக உறுப்பினர் ஆகிடுறாங்க அங்கே. அப்புறம் தான் வந்து இவங்க தலைவர் கட்சி தலைவர் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி, அதனால தான் அவங்க ஒவ்வொரு கட்சியுமே நீங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க நின்று ஏன் வற்புறுத்துறாங்க. போன தடவை இதே வற்புறுத்தினாங்க, இந்த தடவை திரும்ப வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. இல்லை இல்லை, நாங்கள் 2-3 தொகுதி கேட்டாங்க, 2 ஒன்று பொது தொகுதி கொடுங்க அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் நீங்கள் பொது தொகுதி கேட்குற அளவுக்கு பெரிய ஆளாங்கிற மாதிரி தான் அவர் மன கஷ்டப்பட்டு அவர் வந்தார். ஸோ அவர் இந்த தடவை என்ன தான் இருந்தாலும் எங்கள் சிம்பிளில் தான் நிற்போன்னு சொன்னார். அதுக்கு ரிசல்ட் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் எடுத்த முடிவு இருக்குல்ல, பிஜேபியிலேருந்து நான் விலகிறேன், நான் வந்து என்னுடைய மாநிலத்துக்கு இது ஒத்து வராது, நான் அடுத்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் எடுக்கிறாரு. அது ஒரு பெரிய டிசிஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ தலைமையில் இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு கூட்டு தலைமையாகவே அதிமுக ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா? எடப்பாடி எடுத்த அந்த முடிவை மாறி இருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ கலெக்டிவ் டெசிஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்களே ஒரு சினிமாவுக்கு போகலாமான்னு நீங்கள் தனியாக நீங்கள் சிந்திக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போகலான்பீங்க, வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வேறு சொல்லுவாங்க, பசங்க வேறு ஒன்று சொல்லுவாங்க, கடைசியில் எல்லோரும் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் நினச்சது இருக்காது, அவங்க நினச்சது இருக்காது, வேறு ஏதோ ஒரு படத்தை. ஓ, செய்தியாளராக நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை வந்து பிஜேபியோட போகக்கூடாதுன்றது தான். இப்போ தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறார் தலைவர். அதில் அப்போ அது கரெக்டான தலைமை தானே அவர்? இல்லை, நம்ம எல்லா தொண்டர்களையும் தனிப்படியாக போய் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் வேலுமணி சொன்னது என்ன? வேலுமணின்றது ஒரு லீடர். நான் சொல்கிறேன், ஒரு பொதுக்கூட்டத்துக்கே போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நம்ம வேண்டாம் பிஜேபியோட போக வேண்டாம், இல்லை பிஜேபி எதிர்த்து பேசும்பொழுது தொண்டர்கள் ஆர்ப்பரித்து கத்துறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா பிஜேபி வேண்டாம் அப்படின்றது தான். இல்லை, தொண்டர்கள் வந்து தொலைநோக்கு பார்வை இருக்காது. தலைவனாக எதுக்கு கொண்டு வரோம்? ஒரு தலைவன் வந்து நீங்கள் பார்க்காததை தலைவன் பார்க்கணும். தொண்டன் வந்து அவனுக்கு அது ராங் டெசிஷன்றீங்களா? இல்லை, அது ராங் டெசிஷனா ரைட் டெசிஷனாங்கிறது போல. ஏன்னா ஒவ்வொரு இது வந்து டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் பெரராகேட்டிவ். உங்களுடைய டெசிஷன் இது நீங்களும் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் என்ன எதிர்பார்த்து அந்த டெசிஷன் எடுத்தீங்களோ அது ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது தான் கேள்வி. டெசிஷன் ரைட்டாக ராங்கான்னு நம்ம க்வெஷ்சன் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அது. பட் இந்த டெசிஷனை எடுக்கும்போது நீங்கள் மேஜராக இந்த டெசிஷன் எடுத்தது காரணம் என்ன? மைனாரிட்டியினோட நீங்கள் கெயின் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க? அப்போ நீங்கள் வந்து வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? இன்றைக்கி தமிழ்நாடு என்ன ஆயிடுச்சுன்னா, பாலிடிக்ஸ் எப்படி மாறி போச்சுன்னா, இன்றைக்கி ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாடுனுடைய பாலிடிக்ஸ். அதுதான் நமக்கு இன்றைக்கி பிரச்சனையா? அதுதானே திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு ஓட்டை. அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி திமுக பிஜேபியை வளர்த்துனதும் திமுக தான். அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் பிஜேபியை வளர்த்துனீங்க. அப்போ இன்றைக்கி வந்து அவங்க ஒரு 11% இன்றைக்கி ஃபார்மேட்டெல்லாம் வந்திருக்காங்க, டபுள் டிஜிட் நம்பருக்கு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் எது நடந்தாலும் இங்கே நம்ம மக்கள் பண்ணக்கூடிய தப்புக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணுற தப்புக்குமே வந்து பிஜேபி பண்ணிட்டாங்க. பிஜேபி பண்ண எல்லாத்துக்குமே சென்ட்ரல். அப்போ நீங்கள் நம்ம எதுவுமே தப்பே பண்ணலையாது. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு மீட்டிங்கில் பேசுகிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே நானும் தான் உடந்தையாக இருந்திருக்கேன், இவ்வளோ நாளாக டாஸ்மாக்லாம் மூடி வச்சிருக்கோன்னு நான் இவ்வளோ தூரம் நினைக்கல, நானும் குற்றவாளி தான் அப்படிங்கிறார். என்ன பண்ணணும் அடுத்ததாக ஒரு தலைவர்? நான் குற்றவாளின்னு ஏற்றுக்கிறார், என்ன பண்ணணும் ஒரு கட்சி தலைவராக? நீ கள்ளக்குறிச்சியில் இறந்தது பூரா யார்? பட்டேல் பெரும்பான ஆளுங்க யார்? நீங்கள் அவங்களுக்கு தானே பாதுகாவலனாக இருக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து அந்த 64-65 பேர் போயிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு 40-50 பேர் வந்து இந்த பட்டியலின மக்கள் தான் இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து சாதாரண சாவா இது? இல்லை, இவரே சொல்கிறாரு, நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க இனி கள்ளச்சாராயங்கிறத விட அவங்க எங்கிட்ட சொன்னது டாஸ்மாக தயவுசெய்து மூடுங்கியான்னு தான் எங்கிட்ட சொன்னாங்கன்னா, அவர் எந்த வீதி எந்த ஊர் அந்த கேட்ட மக்களுடைய சமூகம் என்ன அவங்க என்ன சொன்னாங்கிறது முதல் கொண்டு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. டாஸ்மாக்கை மூடுங்கன்னா சொன்னாங்க, கள்ளச்சாராயத்தை கூட அவங்க பேசலை. அப்போ டாஸ்மாக்குங்கிறது எவ்வளோ ஆழமாக வேரூனி சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், ஆமாம் நான் இதை கண்டுக்காம விட்டுட்டேன், நான் வந்து ஒரு நானும் ஒரு குற்றவாளி தான், மற்றவங்களாம் அரசியல் பண்ணுறாங்க, நம்ம வந்து அரசியல் பண்ணல, ரைட்டு. இன்றைக்கி இறந்தது இத்தனை பேர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? குற்றவாளின்னு எடுத்துக்கிறீங்க, அடுத்த ஆக்ஷன் என்னவாக இருக்கணும்? என்னவாக இருக்கணும்?
டாஸ்மாகை மூடுறதை நோக்கி தானே பயணிக்கணும். ஒரு நாள் போராட்டம் போதுமா? இல்லை, அவர் செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அரசுக்கு டைம் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நான் வந்து பெண்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்துவேன். இல்லை, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவர் அப்படியே பாலத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிறார். அதை தான் சொல்ல வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்டேட்டில் தான் வந்து இப்போதைக்கு மதுவிலக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இது வந்து இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறார். இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வரது ஈஸியாக நடக்குமா? பக்கத்தில் இருக்கிற திரும்பி பார்த்தா இங்கே உட்காந்துருக்காரு ஸ்டாலின். அவர்கிட்ட வந்து நீங்கள் போராட்டம் பண்ணி இல்லை இல்லைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு விலகுவோம். ஏன்னா இன்றைக்கி கூட்டணி பலத்தில் தான் 3 தேர்தலில் ஏன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியை வந்து நீங்கள் மிரட்டி சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலன்னா நீங்கள் எப்போ பண்ண முடியும்? எப்போ பண்ண முடியும்? இன்றைக்கி வரப்போகிற தேர்தலில் 2026 கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியாக தான் வர அளவுக்கு தான் எல்லா எப்படி பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டாலும் சிங்கிள் மெஜாரிட்டிலாம் வர அளவுக்கு யாருக்கும் தெரியல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போய் அவங்க டிஎம்கே கிட்ட டிமாண்ட் பண்ண வேண்டாமா? இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நான் தான் சொன்னேன் 47% 20% ஓட் ஷேர் கூட்டணி கட்சி தானே வச்சுருக்கீங்க. ஆமாம். அப்போ இன்றைக்கி திமுக இதுக்கு காரணங்கிறத விட கூட இருக்கக்கூடிய கட்சிகளும் இதுக்கு காரணம் தானே? திமுகவை மட்டும் எப்படி குற்றம்? கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் பண்ணுறபடிலாம் திமுக நடக்கணும்ல. எப்படி கூட்டணி கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சிகள் இதை யூஸ் பண்ணி தானே டிமாண்ட்லாம் பண்ண முடியும். இதை தானே நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வேறு எப்போ போய் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ஆட்சிக்கு நீங்கள் பயம் கொடுத்தீங்கன்னா தானே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்து இதையும் வந்துட்டு இல்லை எதிர்கட்சி அரசியல் பண்ணது பிஜேபி இதை பண்ண எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் ஸ்டாலினாக தானே கேட்டார் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்கன்னு. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டாரா இல்லையா? மீடியாக்காரங்க கேட்குறாங்க, என்ன இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு எடப்பாடி பேசுகிறாருன்னு. உடனே அவர் சொல்கிறார், நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ண முடியுன்றார். இப்போ இவர் வைகோவும் சொல்கிற இது சாரி திருமா சொல்கிறாரு அவங்களாம் அரசியல் பண்ணுறாங்கன்னு, பின்ன அவியலா பண்ண முடியும் அவங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு தலைவராக இருக்கிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை உங்கள் சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, நீங்கள் டாஸ்மாக முன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் திருந்தும் இல்லை. அப்போ இன்றைக்கி இதில் தானே வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் அழிவு நடந்துருக்கு. 45,000 கோடி வருமானத்தை அதை நம்பி தானே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து மத்திய அரசாங்கம் ப்ராகமிஷன் கொண்டு வரணுங்கிறார். எங்கே ஃபுட் பால் எங்கே அடிக்கிறார் பாருங்கள், கோல் போஸ்ட் இங்கே இருக்குது, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல் விழுவும். அதை விட்டுட்டு திருப்பி வந்து டி ஏரியாவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அனுப்பிச்சு மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு வந்து என்றைக்கு கோல் அடிக்கிறது? அப்போ இது வந்து பார்க்கும்போது அவர் சரியான வகையில் வந்து அவர் குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறதோட முடியல. அதுக்கு பிராய்ச்சித்தம் நீங்கள் பண்ணணும். குற்றத்தை ஏற்றுக்கிறீங்கன்னா பிராய்ச்சித்தம் என்ன, வாட் நெக்ஸ்ட்? அப்போ இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் உங்கள் திமுகவை நீங்கள் சொல்லி நிர்பந்திச்சு இந்த டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் உடன்படுறாருல, டாஸ்மாக மூடணுங்கிறார். ஆனால் யார் மூடணும்? மோடி மூடணுங்கிற. திமுக வாங்கிய வாக்குகளில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி சரிபாதி வாக்குகள்லேயே வச்சுக்கோமே, 26 அவங்க 20 கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏன் திமுகவே இருக்காங்க, என்ன காரணம்? இதுதான் நல்ல அருமையான கேள்வி. நீங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு கட்சியோட அண்டி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய அது என்ன சொல்கிறது, விங்காக மாறிடுவீங்க நீங்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்னென்னா பட்டியலின விங் ஆஃப் டிஎம்கே. அதை சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டே இருக்கார். கம்யூனிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் விங் ஆஃப் கம்யூனிஸ்ட் விங் ஆஃப் டிஎம்கே, காங்கிரஸ் விங் ஆஃப் டிஎம்கே, இப்படி தானே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் அங்கே இருக்கும்போது அந்த பெரிய ஆலமரத்தை கீழே நீங்கள் நிற்கும்போது நீங்கள் வளர முடியுமா? இது வந்து உங்களை ஸ்வீகரிச்சுக்கும். அதனால தானே வந்து இல்லைன்னா சொல்லுவாரா இவி கேஎஸ் இளங்கவன், இப்போ செல்வ பிறந்தகை வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணுங்கும் போது இளங்கவன் என்ன சொன்னார், நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான், இது எங்கேயோ அது ஆண்டவனுக்கு பொறுக்குமா? இது ஏங்க ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாருங்க இதை, இது காமராஜர் ஆட்சின்னு. உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார், ஐயோ எங்கள் அப்பா பண்ணுறது காமராஜர் ஆட்சி இல்லைன்னு. திமுக கட்சி தொண்டன் ஒத்துக்க மாட்டான். ஈவி கே இளங்கவன் அவ்வளோ பெரிய பெரியார் பாரம்பரியத்துலேருந்து, நான் ஈரோட்டுக்காரன், அவ்வளோ தூரம் நாங்கள் பகுத்தறை பாசறையிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய பாரம்பரியத்துலேருந்து வந்து இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா? ஏன்னா இப்படி தான் வந்து காமராஜர் ஆட்சியில் வந்து 13 மாதத்தில் வந்து 84 பேர் செத்து தலைக்கு 10 லட்சம் ரூபா போய் ஒரு நஷ்டஈடு கொடுத்தாரா காமராஜர்? நடக்கிறது காமராஜர் ஆட்சிங்கன்னா இது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அது இதெல்லாம் காரணம் என்னென்னா கூடவே இருக்குது. ஏன்னா நன்றி கடன் அவருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் 1000கணக்கான கோடியை கொட்டி பட்டி பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பட்டி பாலிடிக்ஸ் அங்கே நடத்தி அங்கே கொண்டாந்து ஒரு 1000கணக்கான கோடி செலவு பண்ணி அவரை கொண்டாந்து எம்எல்ஏ அங்கே உட்காந்து வச்சுருக்கிறது நன்றி கடன் காமிக்கிறார். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் டிஎம்கேனுடைய ஸ்லீப்பர் ஸ்டைலில் காங்கிரஸில் ஒருத்தர் இருப்பார், பீட்டர் அல்ஃபோன்ஸ். அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மேலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேலே நீங்கள் அங்கேயே இருக்கும்போது அவங்க ஒன்றும் ஒன்றாயிடுவாங்க. இன்றைக்கி எல்லா கட்சிக்கும் இப்போ தலைவர்களுக்கு பயம் வேணும், எல்லாமே திமுக காரணம் மாறிட்டான். இடதுசாரிகள் வந்து மதுரையில் தான் நினைக்கிறேன் திமுக கலரில் அவங்களுடைய கதிரர் வாழ்சனத்தை வரைஞ்சி உதயநிதியின் ஆசை பெற்ற சின்னம்னு எழுதியிருந்தாங்க. இது இவங்களும் சொல்ல வேண்டியதான், உதயநிதி ஜிந்தா பார்த்துன்னு கம்யூனிஸ்டும் போய் கத்த வேண்டியதான் இனிமேல். இப்போ எம்பிங்கள்லாம் பாராளுமன்றத்தில் சொன்னாங்களே உதயநிதிக்கு கடைசியில் வாழ்த்து போகிறோம் நாங்கள் போகிறோங்க, அந்த மாதிரி இவங்களும் வந்து உதயநிதி ஜிந்தா பார்த்துன்னு போக வேண்டியதான். அப்போ இப்போ இது இதில் பாருங்கள் இன்னொரு கூத்து, 2019 எலெக்ஷனில் வரவு செலவை டிஎம்கே சப்மிட் பண்ணுது, கம்யூனிஸ்ட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்களே,
கம்யூனிஸ்ட் சிபிஐக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, மார்க்சிஸ்ட்டுக்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்களும் நானும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு கட்சி பிடிக்குதுன்னு டொனேஷன் கொடுக்குறது வேறு, இல்லை ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறது வேறு, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்? தேர்தல் செலவுகள். தேர்தல் எத்தனை சீட்டில் நின்னாங்க கம்யூனிஸ்ட்டு 2019? ரெண்டு சீட்டுக்கு எப்படி 15 கோடி? என்ன ஒரு தொகுதிக்கு 7.5 கோடி செலவு பண்ணுறதுக்கு அனுமதிக்கதா எலெக்ஷன் கமிஷனை? அப்போ இது எலெக்ஷனையும் மீறி வேறு எதுக்கு காசு கொடுத்துருக்கீங்க? இது சென்ட்ரலில் கேட்கும்போது கூட அவங்க ரெண்டு பேருமே தலைவர்கள் பூராமே இல்லை இல்லை ஒன்றும் தெரியாது அப்படி அப்படின்னாங்க. கடைசியில் இது வந்து ஸ்டேட் லெவலில் இதெல்லாம் பேன்ட்டாங்க, அவ்வளோதான். அப்போ எதுக்காக சொல்ல வரோன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கட்சியில் வந்து நீங்கள் காசை வாங்கிட்டு அவங்களோட கூட்டணி இருக்கும்போது எப்படி நீங்கள் வெளியே வர முடியும்? எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? குத்தகைகள் எடுத்து வச்சுருக்காங்க, உங்களையே லீஸ் எடுத்திருக்காங்க பாஸ் அதை. அப்போ நீங்கள் எப்படி போய் தைரியமாக கேட்பீங்க? ஒரு காசு, இப்போ ஒரு வாக்காளனே வந்து வாக்குக்கு காசை நீட்டி வாங்கிட்டானா அவனுக்கு என்ன உரிமை இருக்குது போய் அரசியல்வாதியை கேள்வி கேட்கறது? காசை வாங்கிட்டு ஓட்டு போன முதல்ல நீ அயோக்கியம். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட ஒரு ஆள் எப்படி வந்து ஆட்சியாளனை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் சரியில்லைன்னு சொல்ல முடியும்? நான் முதல்ல நல்லவனா? காசை வாங்காமல் ஓட்டு போட்டிருக்கேனா? இப்போ இதே என்னுடைய ஓட்டை வந்து நான் ஒரு பொருளாக நினச்சி தானே இந்த பொருளை இவ்வளோ விற்றுருக்கேன் நான். அப்போ எனக்கு வந்து நீ தப்புன்னு சொல்கிறது கையை நீட்டுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அந்த மாதிரி தான் அந்த கட்சிகள் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்து காரணமாக அது இருக்கும்போது அவங்க அந்த கட்சியாக மாறுறாங்க. ஏன்னா அந்த திமுகங்கிறது இது அதிமுக கூட இவங்க தொடர்ந்து 3 வருஷம் இருந்தாங்களும் அதுவும் அப்படி ஸ்வீகரிக்கும் இந்த கூட்டணி கட்சியை பூராமே. அது இல்லாமல் இப்போ வந்து விஜயம் அரசியலுக்கு வரனால நிறையா இன்றைக்கி வந்து இந்த பொலிட்டிக்கல் அலையன்சஸ் எல்லாம் மாறுது, இப்போ நிறையா மாற்றங்கள் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு பெரிய கிராக்கி, ஓகே பெரிய கிராக்கி. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ தனிப்பட்ட மெஜாரிட்டியில் யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே வந்து சப் 30% தான் ஓட் ஷேர் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் ஓட்டு போடாத ஆளுங்க, ஓட்டு போடுற கட்சியை விட நீங்கள் ஓட்டு போடாத ஆளுங்க தான் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி கட்சிகளெல்லாம் வீக்காக இருக்கும்போது எந்த கட்சி யார் கூட கூட்டணி போனாலும் ஜெயிக்கும். இத்தனை நாள் வரைக்கும் இவங்க திமுக கூட ஒட்டி இருந்தது, திமுக கூட ஒட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு. இன்றைக்கி என்ன நிதர்சனம் உண்மையினா, நீங்கள் எங்கே போய் ஓட்டினீங்கனாலும் அது ஜெயிக்கும். நீங்கள் கட்சியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இது விஜய் வரும்போது வேணால் கேட்பாங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன, இதெல்லாம் கொள்கை கோட்பாடை வச்சு தான் கூட்டணி சேர்ந்துருக்கீங்களா எல்லாரும். சரி, இப்போ அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆஃப்டர் கள்ளக்குறிச்சி இந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவங்க அவங்க எடுத்துருக்கக்கூடிய போராட்டங்கள், அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் மீண்டும் இறங்கியிருக்கிறதா எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க நிறைய பேர். இது எப்படி உணர்றீங்க? 26ல் அவங்க அவங்க அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, சூப்பராக பண்ணிட்டாங்களாம் கிடையாது. நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிப்பேன், நீங்கள் அப்படியே டேபிளை திருப்புங்க. இதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாவு வந்து அதிமுகவில் நடந்திருந்தோம், அந்த ஆட்சியில் நடந்திருந்த 64 பேர் உயிர் போயிருந்தா இந்நேரம் திமுக என்ன பண்ணியிருக்கோம்? தமிழ்நாடே பரபரப்பாக இருக்குமே. அந்த அளவுக்கு இருக்கா இப்போ? அப்போ அதிமுக வந்து ஒரு திமுக அளவுக்குலாம் அவங்க போராடல. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் திமுக ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படும், சிறப்பாக செயல்படும். ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க சரியாக செயல்படுறதில்லை. இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குல்ல தமிழ்நாட்டில், என்ன ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எங்கே குரல் கொடுத்தீங்க நீங்கள்? எந்த இடத்துல வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க? உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்தே முடிய மாட்டேங்குது, நீங்கள் ஊர் பஞ்சாயத்தை எப்படி போய் தீர்ப்பீங்க? அப்போ மக்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சட்டசபையில் நடக்குது, எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க, சரி ஃபஸ்ட்டு நாள் உங்களை தூக்கிட்டாங்க, நீங்கள் அமளி பண்ணிங்க, அவர் அப்பயே சொல்கிறார், இல்லை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேள்வி எடுக்கலாம்னு அப்பாவை சொல்கிறாரு. பட் அவங்க அதுக்குள்ளாரே வந்து கேள்வி பதில் நாங்கள் உடனே பண்ணியாகணும் உடனே பண்ணியாகணும் சொல்லிட்டு வெளியே தூக்குறாங்க. 2வது நாள் 3வது நாள் இவங்களே வெளிநடப்பு பண்ணுறாங்க. நான் கேட்குறது நீங்கள் முக்கியமான விஷயத்தை பேச விடலன்றீங்க, அதனால் வெளியே நடப்பு. வெளியே வந்து என்னத்தை பண்ணீங்க? முக்கியமான விஷயம் நீங்கள் பேசக்கூடிய இடம் வந்து சட்டசபையா இல்லை வெளியே வந்து மீடியா? நீங்கள் சட்டசபையில் பேசும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் வேறு. ஆமாம், நீங்கள் சமூக இங்கே வெளியே பேசுகிற வார்த்தையை விட சட்டசபைக்குள்ளார ஒழிக்கிற குரல் உங்களுக்கு 1000 மடங்கு பவர்ஃபுல். அப்போ அங்கே இது பண்ணணும் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் நாச்சுக்கு வந்து இப்போ அந்த போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணுறாங்க. பட் இந்த போராட்டம் பத்தாது, ஒரு நாள் உண்ணாவிரதம் என்னது பண்ண போகிறீங்க நீங்கள்? என்ன உங்களுடைய டிமாண்ட் என்ன? அதிமுக இதில் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? இந்த போராட்ட நெட்வொர்க்கே கைது பண்ணணும், திமுக தான் இதை காய்ச்சது, சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய டிமாண்டே பாருங்க, ஒரு சிபிஐக்கு போச்சா முடிஞ்சு சார் இந்த ப்ராப்ளம். சிபிஐ டாஸ்மாக்ங்கிற ஒரு அரக்க பூதம் இருக்கிறது. அப்போ அப்போ இது என்ன பெரிய போராட்டமாக தெரியுதா இது? ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, இருக்கிற டிஸ்டிலரிஸ் பூராமே ரெண்டு கட்சியும் தானே ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து இருக்க, அதாவது திமுக நடத்திருந்தாலுமே டாஸ்மாக மூடுன்னு சொல்லியிருக்காது. எதிர்கட்சியாக இருந்தால் அது அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் கலை சேர்த்து மட்டும் தான். இப்போ திருமாவளவன் தைரியமாக சொல்கிறாரு, நான் என்னுடைய ஒரே கேள்வி சார், சல்யூட், சூப்பர் சார், பட் வாட் நெக்ஸ்ட்? நிர்பந்திங்கன்றேன் நான், உங்கள் கூட்டணி உங்களுக்கு என்னெல்லாம் கட்சியிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நிர்பந்திங்க, எல்லா கட்சிக்காரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க ரெடியாக இருப்பான். நீங்கள் ஒரு நீங்கள் திருமாவளவனுக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக தான் பார்க்குறாங்க, பொதுஜன பொது வெகுஜன மக்களுடைய தலைவராக பார்க்கலங்கிற ஆதங்கம் இருக்கும்.
இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு? இப்போ அந்த இந்த 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 விஷயத்தில் நீங்கள் கையில் எடுங்க, இதை கையில் எடுத்து நீங்கள் போராடுங்க, மற்ற எதிர்கட்சிகளை பூராமல் எல்லா கட்சியிலும் ஒன்று திரட்டுங்க, டாஸ்மாகம் மூடுற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு உட்காருங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது இதுதானுங்க மக்களுக்கான அரசியல். நீங்கள் எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு தானே இருக்கீங்க. அரசியலுங்கிறது புனிதமான வேலை, மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் அரசியல். அப்போ அவங்களாம் அரசியல் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, நாங்கள் நல்லது பண்ண மாட்டோன்னு சொல்கிறீங்களா? அப்போ அரசியல்வாதிகளுக்கே அரசியலினுடைய அர்த்தம் எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்கள். அவங்களாம் அரசியல் பண்ணுறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கே அரசியல் பற்றின புரிதல் தவறாக இருக்கு. அப்போ நம்ம தனிப்பட்ட மனிதன் எப்படி எதிர்பார்க்குறது இது? அப்போ இப்போ இது கூட உங்களுக்கு இதை விட வாய்ப்பு வராது திமுகவை நிர்பந்திக்கிறதுக்கு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க, பெரிய தலைவராக. மூணு வருஷமாக ஏகப்பட்டது இருந்துச்சு, அதெல்லாம் விட்டீங்க. ஏன் மூணு வருஷம் எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம கேட்கணும். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை மட்டும் ஃபாசிச அரசாங்கம் யார் பேசினாலும் தூக்கி உள்ளே போட்டுறாங்களே. இப்போ டிஎம்கேல என்ன நடந்துட்டுருக்கு? அவங்க ரொம்ப அப்படியே எல்லாத்துக்கும் பேச்சு சுதந்திரம் கொடுத்துட்டு எல்லாருமே யார் வேணால் அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணுங்கள், விமர்சனத்தை போதும் நாங்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கிறாங்களா? அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணித்ததை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இது வந்து ஒரு கட்சிக்கு எப்பயுமே வந்து ஒரு தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்கறது என்ன? எலெக்ஷன் தான், எலெக்ஷன் தான். இப்போ ஒரு கொண்டாட்டம், ஒரு கிரிக்கெட் ஆடியன்ஸ் இருக்கான், அவனுக்கு கிரிக்கெட் மேட்சே நடக்கலை அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு? இல்லை பிளேயருக்கு தான் என்ன இருக்கும்? ஸோ பிளேயர்னுடைய வேலையை விளையாடுறது, ஆடியன்ஸுடைய வேலையை விளையாட்டை பார்க்குறது. அப்போ ஒரு கட்சிக்கு வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுங்கிறது இது வந்து பெரிய செட்பேக் ஃபார் ஏடிஎம்கே. அது வேறு ஒரு காரணத்துக்காக எடுத்திருக்காரு, நான் அதையும் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது அவங்க காரணம் சொல்கிறது என்னென்னா, இடைத்தேர்தல் எப்படி நடக்கணும் எங்களுக்கு தெரியாதா? ஏன் இவ்வளோ நாள் தெரியாதா? எல்லா இடைத்தேர்தலும் இது வரைக்கும் நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்களா? ஏடிஎம்கே ஈரோடு ஈஸ்டில் நாங்கள் பார்த்தோம், இப்போ உணர்ந்துட்டோம். ஏன் அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இப்போ இந்த ஃபார்முலாலாம் திருப்பரங்குன்றத்தில் நடக்க ஆரம்பிச்சது, திருமங்கலம் ஃபார்முலா ஆச்சு. நீங்கள் எந்த தொகுதியில் எங்கே யார் காசு கொடுக்கல? ஏன் நீங்கள் இப்போ இதில் நீங்கள் ஆர்கே நகரில் நடக்கலையா? டோக்கன் அரசியல்லாம் அங்கே நடக்கலையா? அங்கெல்லாம் நிற்காமல் போயிட்டீங்களா? ஏன் இப்போ தான் ஈரோடு கிழக்கில் தான் பார்த்தீங்களா? இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலையா என்ன நடந்துச்சுன்னு? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு ரீசன். என்ன ரீசன் உண்மை? அப்படியே வந்து பார்த்தாலும் இப்போ என்ன ஒரு நின்னா தோற்று போயிருவோங்கிறதுக்காக இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்களா? இல்லை தொடர் தோல்வியை பார்க்குறாரு, அதனால் நின்று தோத்துட்டா கட்சிக்குள்ளார பிரச்சனை வந்துடும். இது ரீசனும் நியாயமான ரீசன் இல்லை. அப்போ வந்து ஒரு ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிற நீங்களே சொல்கிறீங்க எப்படி நடக்கணும்னா. அப்போ இதில் இடைத்தேர்தலில் தோத்துட்டா எல்லோரும் உங்களை குற்றம் சாட்டிடுவாங்களா? ஐயோ இடைத்தேர்தலில் வந்து அதிமுக ஜெயிக்காமல் போயிடுச்சு, அதனால் எடப்பாடி ஒன்றுமே இல்லை, அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? முன்னாடி நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்க. காசு கொடுத்து தான் எல்லாம் ஓட்டு வாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தோத்தாலும் மக்கள் உங்கள் மேலே குற்றம் சொல்ல மாட்டாங்களே. அப்போ நீங்களே உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இது வந்து ஒரு கட்சிக்கு வந்து அழகல்ல. அதுவும் சாதாரண கட்சி வந்து நிராகரித்தா பரவாயில்ல, எங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட மந்திரிங்கள்லாம் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் மந்திரிங்க இருக்காங்க, எத்தனை பேர் எம்எல்ஏக்க ஒன்றுமில்லாதவங்கெல்லாம் மந்திரியான கதை வந்து அதிமுகவில் தான் நடந்துச்சு. உள்ளே வரவங்க பூரா நல்லா வேலை பார்த்தாங்கன்னா பதவி உயர்வு கொடுத்து மந்திரியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ கட்சியை காப்பாற்றணுங்கிற நன்றி உணர்வெல்லாம் இருக்காதா? இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மந்திரிகளுக்கு கட்சி மேலே அதிக ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப் 20 மேலே யாரும் மேலே வர முடியாது. பட் அதிமுகவில் வந்து யார் அங்கே போய் நல்லா போனாலும் மேலே வர முடியும். அப்படி இருந்த ஒரு கட்சியில் உங்களுக்கு வந்து அது இன்றைக்கி போய் எல்லாரும் அந்த விக்கிரவாண்டியில் இறங்கி வேலை பார்க்க முடியாது, மொத்த அதிமுகவை நீங்கள் உள்ளார இறக்கிவிட முடியாதா? பண்ணலாமே. அப்போ இதையும் மீறி நீங்கள் வந்து நிற்கலை அப்படிங்கிறது தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பர்சனல் அசஸ்மெண்ட்டில் பார்க்குறது இப்போ இவங்க இன்டைரக்டாக பாமக விட்டு கொடுக்குறாங்க. பாமக ஏன்னா போன எலெக்ஷன்லேயே 2024 கடைசி வரைக்கும் பாமகவை தம் பக்கம் இழுக்கிறதுக்கு அதீத முயற்சி நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம சமூக வெளியில் பேச்சிருக்கிறது கூட வந்து மருத்துவர் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுக கூட போகலான்னு சொன்னதாகவும், அன்புமணி வந்து இல்லை பிஜேபி கூட போகலாம், ஏன்னா அவருக்கு வந்து ஈஸ் ஐயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட், ஒரு மினிஸ்டர் சீட்டோ இல்லை வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியோ அவர் வந்து அந்த கேம் விளாடுங்க போது அவங்களுக்குள்ளார நடந்த இதில் வந்து கடைசியாக வந்து அன்புமணி எஸ் ஒன் பிஜேபி கூட அலையன்ஸ்க்கு போனாங்கங்கிறது தான் சமூக வெளியில் பரவலாக இருக்கக்கூடியது. அப்போ நான் இப்போ பார்க்குறது என்னன்னா, முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2026 கூட்டணி இல்லாமல் யாருக்கும் வேகாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வரப்போகிற விஜயாக இருந்தாலும் சரி, கூட்டணியினுடைய பலம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவர் இன்டைரக்டாக ஒரு ஹெல்ப் ஆஃபர் கொடுக்குறார். ஏன்னா இப்போ அந்த தொகுதியில் பூராமே யார் போட்டிடுறாங்க, யார் அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆளுங்க, காஸ்ட் ரீதியில் பார்க்கும்போது வன்னியர்கள் அதிகம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க 30-35%, அதுக்கு அடுத்தது வந்து பட்டியல மக்கள் 20-25% இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடியதில் வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 83,000 சில்லற வாக்கு வாங்கியிருந்தாங்க அதிமுக.
இவங்க வந்து ஒரு 94,000 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 9,300 வாக்கு தான் வித்தியாசம் விக்கிரவாண்டியில். போன தடவை இவங்க வந்து கூட்டணி கட்சியில் தான் அதிமுக போட்டிட்டுச்சு. பிஜேபிக்கு ஒரு பெரிய பலம் இருந்துரும்னு நினைக்கிறீங்களா விக்கிரவாண்டியில்? பிஜேபி கூட்டணியில் பாமக தான் நினைக்குது. இல்லை இப்போ அந்த அந்த டைமில் சொல்கிறேன், இல்லை பழைய இதில் 83,000 ஓட்டு வாங்குறாங்க அதிமுக. அன்னைக்கு கூட்டணி பலத்தில் தான் இதை வாங்குறீங்க. பிஜேபிக்கு வந்து எவ்வளோ செல்வாக்கு இருந்த போது விக்கிரவாண்டி மாதிரி தொகுதிகளில் பெருசாக இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் போடுங்க கூட்டணிக்கு, பாதிக்கு பாதி ஒரு உங்க ஆளுங்க இருப்பாங்க அதிமுக ஆளுங்க, ஒரு 40,000 பேர் உங்க ஆளுங்க இருப்பாங்க 83,000. கண்டிப்பாக இப்போ நீங்கள் தலைவராக நீங்கள் வந்து எலெக்ஷனை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம், அந்த 40,000 பேர் ஓட்டில் போய் ஓட்டு போட வீட்டில் உட்காந்துருப்பான் அன்றைக்கி? கண்டிப்பாக பாய்கட் பண்ண மாட்டாங்க சார். அவனுக்கு ஊரில் எலெக்ஷனாக திருவிழா சார். அவனுக்கு காடு வைத்து காது குத்து மொட்டை அடிக்கிறது கெடா இருந்த விட அவனுக்கு எலெக்ஷன் தான் விசேஷம், ஜோராக இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் எலெக்ஷனில் போய் பார்க்கும்போது. அப்போ அவன்லாம் இந்த 40,000 பேரும் ஐயோ எங்கள் தலைவர்கள்லாம் வந்து நிராகரிச்சிட்டாங்க நாங்கள் போய் வீட்டில் உட்காந்துக்கிறோம் கதவை சாத்திப்பாங்களா அன்றைக்கி? லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் ஏதாவது கேம் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ இந்த ஓட்டு புறம் எங்கே போகும்? ஏன் இது நாம் தமிழருக்கு போகக்கூடாது? ஏன்னா உண்ணாவிரத போராட்டத்தில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இப்போ நிறையா வாய்ப்பு, அதுதான் சீமான் கேம் விளையாடுறாரு அங்கே. அவர்கள் புத்திசாரியத்தை பாராட்டணும். அவர் வந்து கட்சிக்காரங்க கிட்ட கேட்குற மாதிரி பொதுமக்கள்கிட்ட இன்டைரக்டாக சொல்கிறாரு. கட்சிக்காரன் யோசிப்பாங்கள்ல, ஏ ஆமாயா இந்தாள் வந்து நமக்காக வந்து விஜயகாந்த், அவர் விஜயகாந்தையும் மென்ஷன் பண்ணுறாரு அதிமுகவையும் மென்ஷன் பண்ணுறாரு, உங்களுக்காகலாம் நான் வேலை பார்த்துருக்கேன் அந்த காலத்தில், இத்தனை தொகுதியில் வேலை பார்த்தேன், உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. பட் இவங்க பாய்காட் பண்ணும்போது வந்து அவங்க ஆதரவு வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து அதிமுக வந்து ஸ்டாலினை வலுப்படுத்தணும்னு எதிர்பார்க்க? வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க, பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் கொடுக்கலாம், பிஹைண்ட் ஸ்கூல் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸோ அதை வந்து அவர் வந்து புத்திசாதிரியமாக வந்து சீமான் அந்த அப்பீலை வைக்கிறாரு. இந்த உண்ணாவிரதத்துக்கும் மூணு ஆளுங்களை அவருடைய ஆளுங்களை அனுப்பிச்சி விட்றாரு. இவரும் வந்து ட்விட்டரில் வந்து வாழ்த்து செய்தி போடுறார். ஸோ அப்போ இந்த ஓட்டு அதிமுகவனுடைய ஓட்டு யாரோ ஒருத்தருக்கு போக போகுது, ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு போகலாம், பாமகவுக்கு போகலாம், நாம் தமிழருக்கு வரலாம். இவங்களை எத்தனை பேர் நீங்கள் இப்போ உங்கள் ஆளுங்களை, இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, உங்கள் வாடிக்கையாளர்களை சரி நீங்கள் வேணால் ஒரு 4 மாதம் காம்படிட்டர் ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் 5வது மாதத்துலேருந்து நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம்னா நடக்குமா? அந்த 4 மாதத்தில் காம்படிட்டர்கிட்ட கஸ்டமர் கன்வின்ஸ் ஆகிட்டானா திரும்பி உங்களால் கஸ்டமரை மாற்ற முடியுமா? அப்போ இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அதிமுக? அப்படி தானே பாதி பேர் பிஜேபி போயிட்டாங்க. ஆ யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கணும். ஆனால் இவங்க வந்து இது வந்து என்னன்னாக்கா இதில் போனால் போயிட்டு போகுது, பாமகவை நம்ம பக்கம் இழுக்கணும். ஒரு தொகுதிக்கு பாமக விட்டு கொடுக்கறதுனால நாளைக்கு அவங்க கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு அதிமுக நம்புறது வந்து இல்லை. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வந்து இப்போ பாமக வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன டாக் இருக்கும்? அதிமுக ஓட்டுனால ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை பாமகவுக்கு எவ்வளோ பவர் வரும்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பவர். ஒரு பை எலெக்ஷனில் வரலாற்றில் இந்த அளவுக்கு ஆளுங்கட்சி ஜெயிக்கிற இடத்துல இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்க வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி கடன் ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாமே பிகைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நடக்கும். இது நான் போய் பக்கத்தில் எடப்பாடிக்கும் டாக்டர் ராமதாஸ்க்கும் பக்கத்தில் உட்காந்து கேட்டு வந்தேன்னா இல்லை, ஒரு யூகம் நம்ம நடக்கிறத வச்சு. நான் அதனால தான் ஒவ்வொரு சினாரியோவை சொல்லிட்டு வரேன். அதிமுக ஏன் இந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்தோ பிஜேபி கூட்டணியிலிருந்தோ அவங்க ஆளை எடுத்து ஆகணும். இல்லைன்னா அதிமுக இப்பயே 20% வந்துருச்சு. நீங்கள் கூட்டணி இல்லாமல் இந்த கூட்டணிக்கு ஆள் இல்லையே, பாஸ் லைனில் நிற்கிறதுக்கு அந்த ஆள் இல்லையே. அவர் விஜயகாந்த் எஸ்டிபிஐ, எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் வந்து சீமானும் விஜயும் ஒரு நேச்சுரல் அலையாக வரும்போது விஜயகாந்த் உள்ளார வரத்துக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது, விஜயகாந்த் கட்சி வர்றதுக்கு. அதை அவங்க எடுத்தும் ஆகணும், அது அவங்களுடைய கம்பல்ஷன். அது விஜயை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அதாவது வந்து ஒரு எடப்பாடியினுடைய ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிற மாதிரி வெளியே நாங்கள் வந்து இந்த பை எலெக்ஷனுக்காக காசு விளையாடுங்கிறதுக்காக நிறுத்தலை, ஆனால் நின்னா தோற்று போயிடுவாங்கன்னு கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்திருக்காங்க நிறுத்தினதுக்கெலாம் நான் எனக்கு அது கருத்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் வந்து சாதாரண ஆளுங்களை எடப்பாடி. ஓகே, நீங்கள் முதலே நம்ம பேச மாதிரி இத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் எப்படி பதவிக்கு வந்தாருன்னு தெரியும். வந்ததுக்கப்புறம் யார் மூலியமாக வந்தாமோ அவங்களே கட்டம் கட்டி வெளியனுப்பிச்சார். இன்றைக்கி தன்னுடைய கட்சியில் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ ஆனால் கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அளவுக்கு ஒரு திங்க் பண்ணுற ஆள் வந்து சாதாரணமாக வந்து நான் நின்னா தோற்றுருவேன், நான் தோற்று போயிட்டுன்னா என்னை கட்சிக்காரன் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக நிற்கலங்கிறதுலாம் என்னுடைய சிற்றறிவுக்கு அது ஒத்து வரல. ஸோ இந்த பாமகவுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்காக அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் பார்க்குறோம். அதை தான் சீமானும் இங்கே வந்து அவர் உள்ளார போடுறார். இப்போ உள்ளார போட்டு கொஞ்சம் ஆட்டத்தை கலப்பி நாங்கள் உங்களுக்காக வேலை பார்த்துருக்க பண்ணுங்க போது வாக்காளர்கள் அவர் கொஞ்சம் அப்பீல் பண்ணுறார். ஏ ஏன் நம்ம அப்படி போகணும், ஏன் நம்ம இப்படி போகக்கூடாது? ஏன்னா இப்போ அதிமுகக்காரங்க வந்து போய் டிஎம்கேக்கு குத்துறது வாய்ப்பு கம்மி. அது வந்து என்ன சொல்கிறது, போட மாட்டாங்க, அது மாதிரி போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பாமகவுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம பக்கம் இழுக்கலாமா?
அப்படிங்கிற ஒரு யுக்தி சீமார் கையாள்றாரு. இது நல்ல யுக்தி தான், அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். இது வந்து ஒரு தோத்து போயிடுவோமே இல்லை வந்து கட்சியில் பிரச்சனை வந்துடுமோங்கிறதுக்கெல்லாம் எடப்பாடி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்காமல் போனாருங்கிற மாதிரி எனக்கு தென்படலை. பார்க்கலாம், நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்கிறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த அதிமுகவினுடைய குரோத் 26ல் ஏறுமுகமாக இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி திமுக, அதாவது இந்த ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வாய்ப்பை இதையும் சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் இந்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி அருண்.